பேர்கள் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா. அதாவது காலஹஸ்தி, அது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ராகுடைய ராகு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியது காலஹஸ்தி அப்படின்னு நமக்கு தெரியும். எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பதி பக்கத்தில் இந்த ஸ்தலம் இருக்குது, ராகு கேது ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், அது இருக்கு இல்லையா. இப்போ ராகு எதுனா நம்ம கோயில் இருக்குது, நம்ம அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிறோம், உங்களுடைய ராகு அல்லது கேது எந்த வீட்டில் இருக்குது, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த மாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. இப்போ ராகு வந்து கடகத்துலேருந்துன்னு வச்சுக்கங்களேன், ஆடி மாதம். அப்போ ஆடி மாதம் உங்களுடைய அந்த ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அதாவது 12 கோயில் நான் சொல்ல போகிறேன், இதில் உங்களுக்கு எந்த கோயில் பக்கமாக இருக்கோ அங்கே போய்ட்டு வாங்க. இதுக்கு தான் போகணும், அதுக்கு தான் போகணும். எல்லாமே சர்ப்பதோஷங்களை நிவர்த்தி செய்த அற்புதமான ஸ்தலங்கள் நிறைய இருக்குது. நான் ஒரு 15 கோயில் கொடுக்குறேன், உங்களுக்கு எந்தெந்த கோயில் பக்கமாக இருக்கோ அந்தந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து காலஹஸ்தி எங்கே இருக்குது, ஆந்திர மாநிலத்தில் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்குது. எல்லாமே சொல்லுவாங்க திருப்பதி போனால் காலஹஸ்தி போயிட்டு திருப்பதி போயிட்டு வாங்க. நிறைய பேர்த்துக்கு அப்போல்லாம் வந்து பரிகாரஸ்தலமே காலஹஸ்தி தான். எனக்கெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் காலஹஸ்தி கூட்டிகிட்டு போனார், உண்மையா. ஏன்னா அங்கே அங்கே அப்போ அங்கே மட்டும்தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. இன்றைக்கி வந்து எல்லா இடங்கள்லையும் அந்த சர்ப்பதோஷங்கள் நிவர்த்தி பண்ண பழமையான கோயில்கள் நிறையா இருக்குது, அந்தந்த ஊர்கள்லேயே இருக்குது. நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம், பார்த்து சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து இது இரண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநாகேஸ்வரம். நமக்கு திருநாகேஸ்வரம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், திருநாகேஸ்வரம் தான் நமக்கு ராகுஸ்தலம். ஏன்னா நவகிரகங்களில் இது வந்து திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி ராகுஸ்தலம். இது வந்து கும்பகோணத்தில் இருக்குது. கும்பகோணத்துலேருந்து நியர்பை ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளேயே திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற ஊரில் நாகநாத சுவாமி சரிங்களா. இது ராகுடைய ஸ்தலம் அடுத்தது சரிங்களா. அடுத்தது கீழ்பெரும்பள்ளம். கீழ்பெரும்பள்ளம் எங்கே இருக்குதுங்க, இதுவும் இது வந்து மயிலாடுதுறையில் இருக்குது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கீழ்பெரும்பள்ளம் இருக்குது சரிங்களா. இது வந்து கேதுவுடைய ஸ்தலம். அப்போ நீங்கள் ராகுக்கு போனால் கேதுக்கு போகணுமா இல்லையா, கண்டிப்பாக போகணும். ராகுக்கு போனால் கேதுக்கு போகணும், ஏன்னா ரெண்டுமே என்ன பண்ணுறாங்க, ஆப்போசிட்டில் இருக்காங்க. அதனால் ராகு ஸ்தலத்துக்கு நீங்கள் எது போனாலுமே கேது ஸ்தலத்துக்கும் போகணும் இல்லையா. மேடம் ஒருத்தர் ஒரு கேள்வி போட்டிருக்காரு, 7 இடம் கேதுவும் லக்னத்தில் ராகு விட்டுட்டீங்கன்னு போட்டிருக்காரு. தானே போட்டோம் வீடியோ ஃபஸ்ட்டே, ராகு வந்து ஃபஸ்ட் ஹவுஸு, லக்னத்தில் ராகு 6-7 கேது தான் போட்டோம். அடுத்தது 2 இடத்துல ராகு அனந்த கால சர்ப்பதோஷம். அடுத்தது இந்த 3rd கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்பெரும்பள்ளம் மயிலாடுதுறையில் இருக்குது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன்னார்குடிக்கு பக்கத்தில் பாமணி அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நாகநாத சுவாமி தான். எங்கே இருக்குது அப்படின்னா மன்னார்குடியிலேருந்து 3 கிலோமீட்டர் மன்னார்குடி சரிங்களா. இல்லைமா அவங்க ஊர் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயிருங்க, ரொம்ப தூரமெல்லாம் போயிட்டு சிரமப்பட வேண்டாம் சரிங்களா. என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், அங்கே போய் என்ன பண்ணும், எந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாமணிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி சரிங்களா. அடுத்தது 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பாம்பூர். இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, திருப்பாம்பூரம். இங்கே வந்து ராகு கேது ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணக்கூடிய ஒரே ஸ்தலம் இந்த திருப்பாம்பரம். ராகு கேதுக்கும் ரெண்டுக்குமே ஒரே இடத்துலையே வழிபாடு பண்ணக்கூடிய ஸ்தலம் அப்படின்னா திருப்பாம்பரம். இது வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து போயிடலாம். பேரளம் பக்கம், ஊர் பேர் வந்து பேரளம், திருப்பாம்பரம் ஊர் பேர் திருப்பாம்பரம், பேரளத்துக்கு பக்கத்தில் மயிலாடுதுறை சரிங்களா. இதை அழிச்சிருவோமா, அடுத்தது எழுதுவோமா, எழுதிட்டீங்களா, 5 கோயில் எழுதிட்டீங்களா ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சி.
ஸ்ரீவாஜ்யம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அந்த நாக சர்ப்பதோஷத்தை நிவர்த்தி செய்த ஸ்தலம் ஸ்ரீவாஞ்சியம். இது வந்து பார்த்திங்கன்னா நன்னிலம் பக்கத்தில் இருக்குது, திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம் பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவாஞ்சியம். இங்கே இருக்கக்கூடிய திராவிட இதுக்கு நீங்கள் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அது எப்படி வழிபாடுங்கிறது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன் சரிங்களா. அடுத்ததா நாகூர், நாகூர் தான் நாகராஜா கோயில், நாகப்பட்டினத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி. இது வந்து நாகப்பட்டினத்தில் நாகூர் நாகநாத சுவாமி. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேராயூர், பேராயூர் எங்கே இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை பக்கத்தில் பொன்னமராவதி அந்த ஊரில் இருக்கிற இந்த பேராயூர்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய நாகநாத சுவாமி சரிங்களா. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கும் அங்கே வந்து நாகலோகத்தில் கேட்கக்கூடிய சத்தம் அந்த குளத்தில் கேட்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த கோயிலுக்கு போகும்போது அந்த குளத்தில் இறங்கி நம்ம நின்னோன்னா நாகலோகத்தில் அடிக்கக்கூடிய அந்த மணி சத்தம் கேட்குறதா ஒரு ஐதீகம் இருக்குது சரிங்களா. இந்த ஸ்தலங்கள் எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் அந்த நாகம் வந்து வந்துட்டு போகக்கூடிய இடமாகவும் இந்த ஸ்தலங்கள் இருக்குது. ஏன்னா அதுக்கான ஸ்தலங்கள் இது சரிங்களா. அடுத்தது ஒன்பதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நயினார் கோயில், நயினார் கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய இங்கேயும் சாமியோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகநாதர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பரமக்குடி பக்கத்தில் இருக்குது. பரமக்குடி பக்கத்தில் நயினார் கோயில் அப்படிங்கிற ஊரில் நாகநாத சுவாமி. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெட்டில் போட்டால் நமக்கு எல்லாமே வருது இல்லையா, எத்தனை கிலோமீட்டர் என்னங்கிற வரைக்கும் நமக்கு வந்துடுது. அப்போ இந்த அவங்கவுங்க அந்தந்த ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்க போயிட்டு வாங்க இல்லையா. நீங்கள் இப்போ ரொம்ப தூரம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். பேராயூர் போகலான்னா பேராயூர் போயிருங்க, திருப்பாம்பரம் போகலான்னா திருப்பாம்பரம் போயிருங்க. ஏன்னா உங்களுக்கான கோயிலை உங்களுடைய ஆத்மாவே சொல்லும். இது நம்ம எல்லாமே வந்து நாகத்துடைய அந்த சர்ப்பதோஷ நிவர்த்தியான இடம் தான். அதனால் நீங்கள் உங்களுடைய மனம் எந்த கோயிலுக்கு போகலான்னு விருப்பப்படுதோ அந்த கோயிலுக்கு சரிங்களா. அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து நாக முகுந்தன் குடி, ஊர் பேர் நாக முகுந்தன் குடி. இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி அப்படிங்கிற ஊரில் பக்கத்தில் இருக்கு. இளையான்குடி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி நாகமுகுந்தன் குடி. இந்த கோயிலும் நாகநாத சுவாமி, எல்லாமே சாமி பேர் நாகநாதர் அப்படின்னு தான் வரும் சரிங்களா. எழுதிட்டீங்களா, நம்ம நோட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அழைச்சிடலாம் சரிங்களா. ஒம்பது பத்து அழைக்க அப்புறமா அழைச்சிக்கலாம். அடுத்தது பதினொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினத்தில் சுவாமி பேர் வந்து காயரோகணேஸ்வரன், காயரோகணேஸ்வரர். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் இருக்கிறது. சாமி பேர் வந்து அம்பாள் பேர் வந்து நீலாயதாட்சிணி, அதாவது அம்பாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருப்பாங்களாம். அதனால் வந்து இங்கே வந்து அந்த நாகத்துடைய அந்த தோஷம் நிவர்த்தியான இடமாக இந்த ஊரை சொல்கிறாங்க சரிங்களா. இது வந்து நாகப்பட்டினமே தான், நாகப்பட்டினத்தில் சுவாமி பேர் காயரோகணேஸ்வரர் சரிங்களா. நீலாய தாட்சிணி இந்த ஊருக்கு போயும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் குன்றத்தூர், குன்றத்தூர் முருகன் தானே இருக்காரு அப்படிதானங்க சார். ஆமாம், குன்றத்தூர் முருகன் தானே இருக்காரு இல்லையே, இல்லையா இங்கே நாக இருக்காரு. குன்றத்தூரில் பூ விருந்த என்ன ஊர், பூ விருந்த வள்ளியா, பூந்தமல்லி, அது பேர் பூ விருந்த மல்லி.
வள்ளின்னு சொன்னாங்க. தூய தமிழ்ல பூ இருந்த வள்ளி. இப்ப பூந்தமல்லின்னு வந்தேன். அந்த பூந்தமல்லியில என்ன சுவாமி அப்படின்னா நாகேஸ்வரர் காமாட்சி அம்மன். குன்றத்தூர்ல பூவிருந்தவர்கள் பூந்தமல்லியில நாகேஸ்வரர் காமாட்சி அம்மன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாக தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் தான் இந்த குன்றத்தூர்ல இருக்கு. சரி, அப்போ சென்னை மக்களுக்கெல்லாம் வசதியாக போச்சு. அப்பாடா, ஏன்னா என்கிட்ட கேட்குறவங்க பூரா சென்னையில் இருக்கிறவங்க பூரா அவ்வளோ தூரம் போகணுமாங்க மேடம், நீங்கள் இங்கே சென்னையிலே அதில் கோயில் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டிருக்கா. அதுவும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்த்து அந்த கோயிலை எடுத்து அந்த கோயிலோட வரலாறு பார்த்து அவங்களுடைய ஜாதகத்துக்களை அது சூட்டபிள் ஆகுதான்னு பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரியும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஒரு சிலர் நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேன், பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான் போவேங்கிறாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு பெருமாள் கோயிலில் மட்டும், ஒருத்தர் நான் பெருமாள் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் சிவன் கோயிலுக்கு மாட்டேன். ஏன்னா இந்த சிவனை கும்பிட்றவங்க பெருமாளை கும்பிட மாட்டாங்க, பெருமாளை கும்பிட்றவங்க சிவனை கும்பிட மாட்டாங்க. ஆனால் அரியும் சிவனும் ஒன்று தான். அது வந்து அது அவங்களுடைய மென்டாலிட்டி, அது நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா மனம் சம்மதிக்காமல் யாரை கட்டாயப்படுத்தி அந்த கோயிலுக்கு போக வச்சோம்னா அதுக்கு பலன் கிடையாது. இப்போ ஒருத்தர் நான் சிவன் கோயிலுக்கு போக மாட்டேங்கிறாரு, நீ சிவன் கோயிலுக்கு போனால் தான் கர்மா தீர்னா, கிடையவே கிடையாது. வைஷ்ணவ தலங்கள்லேயும் பெருமாள் ஸ்தலங்கள்லேயும் நவகிரக ஸ்தலங்கள் இருக்குது. திருநெல்வேலியில் 9 கிரகத்துக்கும் 9 நவகிரகஸ்தலம் இருக்குது. அது பெருமாள் கோயிலேயே இருக்கக்கூடிய ஸ்தலங்களும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் ஒவ்வொரு இதை பார்ப்போம். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சென்னை டு போரூர் என்ன கெருகம்பாக்குமா, கெருகம்பாக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர். ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் குன்றத்தூர்ல இருந்து போரூர் பரவாயில்ல கெருகம்பாக்கம். அப்பா சென்னை மக்களுக்கு 2 கோயில் கொடுத்தாச்சு இல்லையா. அடுத்தது கோடகநல்லூர். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து போகணும். சுவாமி பேர் கைலாசநாதர். திருநெல்வேலி கோடகநல்லூர், ஊர் பேர் கோடகநல்லூர், கைலாசநாதர் அனந்த கௌரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய பேர். அடுத்தது 15வதாக பார்த்தீங்கன்னா திருக்களஞ்சேரி. இது திருக்காலஞ்சேரி இது வந்து மயிலாடுதுறையிலேருந்து ஆதிநாகர் சுவாமி பேர் வந்து ஆதிநாகர் மாத்திக்கணும், ஆதிநாகர் சிவகாம சுந்தரி. திருக்களஞ்சேரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த கோவில் இருக்குது. இப்போ நிறைய கோயில்கள் வந்து மயிலாடுதுறை கும்பகோணத்தில் தான் இருக்குது இல்லையா, பேராயூர் மட்டும் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்குது. சரி, அடுத்தது வந்து வேலூரில் ஆம்பூர். வேலூர் மாவட்டம் தானே ஆம்பூர். ஆமாம், வேலூர் மாவட்டம். ஆம்பூரில் வாணியம்பாடி பக்கத்தில் காசி விஸ்வநாதர் விசாலிச்சு. காசி விஸ்வநாதர் விசாலிச்சு இந்த ஸ்தலங்களுக்கு போய் நாங்கள் என்ன பண்ணுறது. ராகு வந்து 18 வருஷம், கேது வந்து 7 வருஷம் இல்லையா, மொத்தமாக எத்தனை வருஷம் ஆகுதுங்க, 25 தீபம் போடணும். எந்த கோயிலுக்கு போனாலும் 25 தீபம். ஏன்னா ராகுனால ஆப்போசிட்டில் கேது வந்துடும், கேது அங்கே ராகுனா இங்கே கேது வந்துடும். அதனால் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னா ரெண்டுக்கும் சேர்ந்து விளக்கேற்றும். சரிங்களா, முடிஞ்சால் எங்களுக்கு ராகுகேது தோஷம் அதிகமாக இருக்குது, நாங்கள் இந்த மாதிரி திருமண தடையாக இருக்குது, இல்லை எங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, இல்லை குழந்தைங்க பிறக்கல, குழந்தைங்க பிரச்சனை, இந்த மாதிரி எங்களுடைய ஜாதகத்தில் ராகுகேது தோஷம் இருக்குது, நாங்கள் என்ன பரிகாரம் பண்ணியும் எங்களுக்கு நிவர்த்தி ஆகலை அப்படிங்கிறவங்க வெள்ளியில் ராகுகேது செலை வாங்கிக்கோங்க. வெள்ளியில் வெள்ளி கடையில் போனீங்கன்னா, தங்க கடையில் போனீங்கன்னா வெள்ளி வந்து கிராம் கணக்கில் இருக்கும், அந்த கிராம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த வெள்ளியில் ராகுகேது செலை வாங்கி 1-7 நாள் உங்களுடைய வீட்டில் வச்சு
அந்த ராகு அதுக்கு வந்து தினமும் பாலாபிஷேகம் பண்ணி அந்த ஏழு நாளும் என்ன பண்ணணும்னா விரதம் இருக்கணும். எப்படி இருக்கணும்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பெரிய காரியத்துக்கு போகக்கூடாது, குடும்ப உறவு இருக்கக்கூடாது, எங்கேயும் தீட்டுக்கு போகக்கூடாது. இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் வீட்டில் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை முதல்ல வழிபாடு பண்ணி குலதெய்வத்துக்கு 101 ரூபாய் காணிக்கை எடுத்து வச்சு எங்களுடைய இந்த ராகு தோஷத்தை நிவர்த்தி பண்ண, முன்னோர்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ண என்னுடைய குலதெய்வம் வந்து உத்தரவு கொடுத்து என்னுடைய குலதெய்வம் எனக்கு நல்வழிப்படுத்தணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ராகு சிலையை ஒரு 7 நாளைக்கு வீட்லேயே வச்சு பாலாபிஷேகம், பன்னீர், தேன், திருநீர், சந்தனம், குங்குமம், மஞ்சள்னு சொல்லி ஒவ்வொரு அபிஷேகமாக நீங்கள் ஊற்றி அதை கழுவி பொட்டு சந்தனம் வச்சு அதுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு 7 நாள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு 7வது நாள் இந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் உண்டியலில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு 25 விளக்கேற்றி வச்சு தேங்காய் வளம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாங்க, தாராளமாக உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடுச்சுங்கிற ஒரு எண்ணத்தில் தாராளமாக வந்துடலாம், கண்டிப்பாக நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா நீங்கள் அந்த சர்பசாந்திக்காக அந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வாங்கி, நம்ம இப்போ சிலை வச்சு நம்ம வீட்டில் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் வெள்ளி விக்கிரகம் வாங்கி நம்ம அதை செஞ்சுட்டு அதை கோயில் உண்டியலில் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டால் போதும் சரிங்களா. அதுலேருந்து பாருங்கள் உங்களுடைய இந்த ராகு தோஷமானது உங்களுக்கு மிகப்பெரிய யோகமாக வரும். அதே சமயம் பாம்பு புத்து அடிக்கக்கூடாது, பாம்பை அடிக்கக்கூடாது சரிங்களா. அது வந்து யாரோ பிடிக்கிறவங்கள கொடுத்து பிடிச்சி கூட கூப்பிட்டு கூட பிடிக்க சொல்லிடலாம். அதே கஷ்டப்படுத்தாமல் இருந்து வழிபாடுகள் பண்ணிட்டு வாங்க, நிச்சயமாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சரிங்களா. சரி, இப்போ என்ன கேள்வி உங்களுக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோயிலில் கொடுத்துருக்கீங்க.